நண்பர்களே, இன்று நாம் ஐந்தாம் வகுப்புடைய தமிழ் பாடத்தை பார்ப்போம். நம்ம இயற்கை மூன்றுல கடல் செய்யும் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் உரைநடை, உரைநடை பார்த்தோமா? உரைநடத்துல என்ன பார்த்தோம்? பழமொழி, படமெங்கே, பழமொழி எங்கேங்கிறது பார்த்தோம். அடுத்து நாம் பார்த்து இருப்பது துணை பாடம். துணை பாடத்துல என்ன பார்க்க போறோம்னா, தப்பி பிழைத்த மான், தப்பி பிழைத்த மான் அப்படிங்கிறத பார்க்க போறோம். பண்ணிலாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், துணை பாடம்னா என்ன? துணை பாடம்னா கதை. துணை பாடம்னா கதை. இந்த கதையில மட்டும் நான்கு பேர் வர போறாங்க. ஒருத்தர் காக்கா, அடுத்து மான், அடுத்து நரி, ஒரு மனிதன், சரியா? ஒரு விவசாயி. இவங்கதான் இந்த கதையை வந்து பண்ணி கொடுக்குறாங்க. இவங்க சேர்ந்து இவங்களுடைய கதையை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். பார்க்கலாமா? பண்ணிக்கலாம். பாப்பாவும் மானும் மிக நீண்ட நாள் நெருங்கிய நண்பர்கள். இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளா நண்பர்களா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப உதவி பண்ணிருக்காங்க. எப்படி உதவி பண்ண முடியும் தெரியுமா? இந்த பாப்பா என்ன பண்ணும், ரொம்ப ரொம்ப வளர்ந்துக்கும். பறந்து போய் எங்கெல்லாம் நிறைய பயிர் இருக்கு, நிறைய செடி கொடியெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு வரும். பார்த்துட்டு வந்து இந்த மானுக்கு சொல்லும், மானை அழைச்சிட்டு போ, மேலே காக்கா பறக்கும், கீழே மான் போடும், எந்த நேரத்துலனாலும் இருக்கும், அங்கே கூட்டிட்டு போய் மானுடன் மான் தனக்கு தேவையான அளவு புல் சாப்பிட்டு சந்தோஷப்படும். திரும்ப வரும்போது காக்காக்கு ரொம்ப கரெக்டாயிடும். காக்கா என்ன பண்ணும், மான் வேணும், மான் வேகமாக ஓடிவிடும். இந்த மாதிரி ரொம்ப நாட்களாக, நீண்ட நாட்களாக இரண்டு பேரும் நெருங்கிய நண்பர்களாக வாழ்ந்து வந்தனர். அவனோட அந்த பழக்கத்துல எந்த மாற்றமும் இல்லை. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப உதவி செய்து சந்தோஷமா வாழ்க்கை நடத்திட்டு இருந்தாங்க. இத ரொம்ப நாளா இந்த குள்ளனையை பார்த்துட்டே இருந்தது. என்ன, இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ ஒற்றுமையா இருந்தாங்களே, நமக்கு மட்டும் இந்த மான் சாப்பிடறதுக்கா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், இந்த மான் நல்லா அழகா கொடு கொடுன்னு எவ்வளவு தான் நல்லா இருக்கே, நாம எப்படியாவது இவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு இந்த மானை நாம அணிஞ்சிடணும் அப்படின்னு இந்த குழந்தை திட்டம் போடு. அப்படி திட்டம் போடுறது, ஒரு நாள் மானும் காக்காவும் ஒரு வயலை நோக்கி நடந்து சென்றன. அப்படி சொல்லி நரி வந்து இவங்க இரண்டு பேருக்கும் பேச்சு கொடுக்குது. என்ன கொடுக்குது தெரியுமா? என்ன வந்து உங்க நண்பனா சேர்த்துக்கோங்க, என்னையும் உங்க நண்பனா சேர்த்துக்கோங்க அப்படின்னு நரி வந்து காக்காவையும் மானையும் பார்த்து கேட்குது. உடனே மான் என்ன தெரியுமா சொல்லுது, அதனால என்ன, நீயும் என்னோட நண்பனா சேர்ந்துக்கோ அப்படின்னு பதில் சொல்லிட்டு ரெண்டு கிளம்பி போயிடுது. அப்படி பாதி தூரம் போக போகல பாப்பா சொல்லுது, மானிடம் மானே யாரையும் சீக்கிரத்தில் நம்பாதே, யாரையும் ரொம்ப சீக்கிரமா நம்பாதே, யார் யார் எது சொன்னாலும் அதை நம்பி ஏமாற்றி விடாதே அப்படின்னு காக்கா மானுக்கு அறிவுரை சொன்னது. அப்போ மான் என்ன தெரியுமா சொன்னது, நீ ஏன் அப்படி சொல்ற, குள்ளநரி ரொம்ப நல்லது, குள்ளநரி ரொம்ப நல்லது, அதை பார்க்கும் போதே பாவமா இருக்கு, நல்லவனாகவும் தெரியுறான், அதனாலதான் நான் நண்பனா ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுது. உடனே காக்கா என்ன தெரியுமா சொல்லுது, காக்கா என்ன சொல்லுதுன்னா, கண்ணால் காண்பதும் போய் காலால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மே அப்படின்னு சொல்லுது. ஏன் அப்படி சொல்லுதுன்னா, ஏதாவது இந்த புது நண்பனால உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும் போது ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு சொல்லுது. உடனே மான் சொல்லுது, ஓகே ஓகே கருப்பு கந்தசாமி, உங்க அறிவுரை ரொம்ப போதும், நான் இனிமே ஜாக்கிரதையா இருந்துக்கேன் அப்படின்னு மான் சொல்லிடுது. காக்காவும் சொல்லிடுது. இவங்க ரெண்டு பேர் கூடையும் நரி நண்பனாக பழக தொடங்கியது. சிறிது காலம் சொல்ற பின் என்ன நடந்து தெரியுமா, ஒரு நாள் இந்த மாதிரி கிடைய காலையில் மானுடைய வந்தது. இந்த நரி என்ன பண்ணுது, ஒரு நாள் ரொம்ப காலை போது ரொம்ப சீக்கிரமாகவே நரியை தேடி வந்தது. நரியை தேடி வந்து நரிக்கிட்ட பேசுது. நரி, நீ ஏன், நரி சொல்லுது, மானே நீ ஏன் இப்படி இருக்க,
நல்லா சாப்பிட்டு குண்டா பொருள் அழகா இருக்க வேண்டாமா? ரொம்ப நலிஞ்சு போயிருக்கியே, எலும்பு தோலமா இருக்கியே, நீ சரியா சாப்பிடறியா சாப்பிடறது இல்லையா, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு நளினி மானை பார்த்து கேட்டது. மானை என்ன சொல்லிச்சு தெரியுமா? இப்பதான் இங்க வானத்துல இருந்து மழை பெய்யவே இல்லை, மழை பெய்யாதால மரம் செடி கொடிதான் எதுவும் வளர்வதும் இல்லை, அதனால என்னால எனக்கு தேவையான உணவுகள் கிடைப்பது இல்லை அப்படின்னு மான் தந்தை கஷ்டத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கு. உடனே நளி தந்திரம் பண்ண ஆரம்பித்தது. என்ன நினைத்து தெரியுமா? மானே, நான் ஒரு இடத்துக்கு அழைச்சி போறேன், நிறைய புல்லெல்லாம் இருக்கு, நிறைய செடிகள் எல்லாம் இருக்கு, என்னுடன் அங்குமா, அங்க போய் உன் வயிறாக நீ சாப்பிட்டு மகிழ் அப்படின்னு புலவரி சொல்லு. இதை கேட்ட மான் என்ன தெரியுமா சொல்லுது? அப்படியா, கண்டிப்பா வருகிறேன், கொஞ்ச நேரம் தாமதமா சொல்லலாம், ஏன்னா என்னுடைய நண்பனான காக்காவும் என்னுடன் வரட்டும் அப்படின்னு மான் சொல்லுது. நரிக்கு கொஞ்சம் போச்சுக்கோங்க. நரி என்ன தெரியுமா சொல்லுது? காக்கா வரும்போது வரட்டும், இன்று நாம் விரைவாக செல்வோம் வா அப்படின்னு சொல்லுது. நரிக்கு மானுக்கு ஒரே ஆசை, ஐயோ நிறைய புண்டர்கோ சொல்லுதே, நம்ம போய் சாப்பிடுவோம், சாப்பிட்டு பார்க்கணும்னு ஒரே ஆசை இருக்கு. சரி வா நம்ம போகலாம் சொல்லி இங்க நரியும் மானும் செல்கிறது. நீண்ட தூரம் சென்றது. அங்கு ஒரு புல் செடி கொடிகள் நிறைந்த பகுதியை நரி மானுக்கு காண்பித்தது. மான் மிகவும் சந்தோஷப்படைந்தது. என்ன படிச்சு ஒரு பெரிய வயல்ல கொண்டு போய் நரி விட்டுச்சு. மானுக்கு ரொம்ப சந்தோஷம், சந்தோஷமா அங்க இருக்க எல்லாத்தையும் மீஞ்சி சாப்பிட்டுட்டு மணி ஆயிடுச்சுமா கலந்து போடாம கூட்டிட்டு வந்தது போயிடுறேன். இந்த மாதிரி டெய்லி நடந்துட்டு இருக்கு, தொடர்ந்து ஒரு 3-4 நாட்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த வயல்வெளி, இந்த வயலை மீட்கக்கூடிய விவசாயி, இந்த வயலை மீட்கக்கூடிய விவசாயிக்கு இதுல சந்தேகம் வந்தது. என்ன, நம்ம வந்து டெய்லி வந்து பார்த்துட்டு இருக்கோம், தினமும் கவனிக்கிறோம் வயல்ல, ஏதோ ஒரு விலங்கு வந்து வயல்ல எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு போகுது, யார் வந்து கண்டுபிடிக்கணும்? சரி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பெரிய இந்த மாதிரி கூட பெரிய வலை ஒண்ணு அமைச்சு பார்ப்போம், நாளைக்கு யார் வராங்க கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி விவசாயி அந்த இடத்துக்குள்ள நுழைய முடியாத அளவு பெரிய வலை ஒன்று நினைச்சு வச்சிருக்கான். எப்பவும் போல மானும் நதியும் வயலுக்கு சென்றது. இந்த விஷயம் எதுவுமே காக்காவிற்கு தெரியாது, இந்த விஷயம் எதுவுமே காக்காவிற்கு தெரியாது. இவர்கள் 2 பேரும் சென்றார்கள். மான் சந்தோஷமாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தது. விவசாயி பார்த்தான், வலையை சுற்றி வளைத்தான், வலையில் மான் மாட்டிக்கொண்டது. உள்ள நிறைய என்ன பண்ணிச்சு அதை பார்த்த உடனே நிறைய புரிந்துவிட்டது, ஆஹா மான் இங்கு மாட்டிவிட்டது, இனி நாம் இங்கிருந்தால் நமக்கும் ஆபத்து, அதனால நாம என்ன பண்ணிடலாம், இல்லையா ஓடி போய் ஒழிச்சுக்கலாம் சொல்லிட்டே நரி என்ன பண்ணும், வேகமா ஓடி போய் ஒரு இடத்துல ஒழிஞ்சிடுது. மான் வலையில் மாட்டிக்கொண்டது. இவர் இருவர்களையும் தேடி காக்கா வந்தது. மெயினா யார தெரியறது காக்கான்னு மானை தேடினா வருது, ஏன்னா மான் தான் காக்காவுக்கு உற்ற நண்பன். அதனால காக்கா மானை தேடி அனைவருக்கு தெரிகிறது. கடைசியில் கண்டுபிடித்து மானே எங்கிருக்கிறேன், இந்த மாதிரி மாட்டிக்கிட்டியா, நான் சொன்னேன்ல குலகரியோட போகாத, ஏன் போன, சரி பரவாயில்ல உன்னை என்ன பண்ண, இறந்து போனது மாதிரி நடி, செத்து போன மாதிரி கண்ணை மூடிட்டு படுத்துக்கிற, அப்படி படுத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த விவசாயி வருவாரு, இந்த மாதிரி வலைய தக்குவாரு, அப்படி வலைய தரக்கும் பொழுது நான் கான்னு கத்துறேன், அப்படி கத்தும் பொழுது நீ டக்குன்னு எழுந்திரிச்சு ஓடி போயிடு மானுக்கு அறிவுரை கூறியது. மான் காக்கா சொன்னதை போலவே இறந்து போனது போல படுத்து கிடந்தது. அங்கிருந்து வந்த விவசாயி மானை பார்த்து, ஆஹா மான் தான் இவ்வளவு நாட்களாக இந்த வகையை இணங்கியதா அப்படியே நினைத்து, அந்த மான் வரை இறந்து விட்டது போலிருக்கிறது என்றும் நினைத்து அந்த வலையை பிரித்தான். அப்படி பிரிக்கும் நேரத்தில் சரியாக கவனித்த காக்கா கா கா என கத்தியது. அந்த சத்தத்தை கேட்ட அடுத்த நொடி மான் வேகமாக துள்ளி பாய்ந்து ஓடியது. மான் ஓடியது, காக்காவும் பறந்தது. இதை கண்ட விவசாயி தன் கையில் ஒரு கம்பை எடுத்து மான் மீது வேகமாக ஏறினான். மான் என்னை ஏமாற்றிவிட்டதே என்று நினைத்து அவன் கம்பை வேகமாக விட்டெறினான். அப்படி விட்டெறியும் கம்பு நரி மீது வந்து படுகிறது. ஓரமாக ஒளிந்து வேடிக்கை
இந்த அலையின் மீது வந்து கம்பு விழுகிறது. நரி மயங்கி விழுகிறது. மயங்கி விழுந்த நரி மீண்டும் கண்விழித்து பார்க்கும் பொழுது அதன் பக்கத்தில் காக்காவும் மானும் நின்று கொண்டிருந்தது. அப்பொழுது காக்கா சொன்னது, நீ வந்து இது மாதிரி செய்வது சரியா? உன்னை நம்பி உன் நண்பன் வந்தா நீ அவனுக்கு ஏமாத்துறது சரியா? அவனுக்கு நீ துணை நிற்க வேண்டாமா? நீ இந்த மாதிரி நடந்துக்கிட்ட, நீ வந்து நல்ல விஷயம் செய்ய, நீ கெட்ட விஷயத்த செய்த, உனக்கு வந்து அது எப்படி நடந்தது? தீமையாகவே முடிந்தது. நீ நல்லது செய்தா உனக்கு நல்லது நடந்திருக்கும். நீ வந்து என்ன பண்ண, துன்பத்தை விளையணும்னு நினைச்ச உனக்கு துன்பமாகவே முடிந்துவிட்டது அப்படின்னு காக்கா சொல்லுது. இதை கேட்டவுடனே நரி வெட்டி தலைமுறைந்தவாறு மன்னித்து விடு நண்பா அப்படின்னு சொல்லுது. இதுல இருந்து குழந்தைகள் அவளுக்கு என்ன புரியுது? தன்னை போல பிறரையும் நேசிக்க வேண்டும். தன்னை போல பிறரையும் நேசிக்க வேண்டும். நண்பர்களோடு உண்மை அன்புடன் பழக வேண்டும். நாங்க நம்மள மாதிரி மற்றவங்களையும் நினைச்சுக்கணும். நமக்கு பசிக்குமா, அட அவங்களுக்கும் பசிக்குமே, நமக்கு வலிக்குதுன்னா அவங்களுக்கும் வலிக்குமே. நம்ம உட்காந்துட்டு நல்லா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அம்மா என்ன பண்ணுவாங்க, கஷ்டப்பட்டு வீட்டில் எல்லா வேலையும் செய்துட்டு இருப்பாங்க. அம்மாவுக்கும் வலிக்கும்ல, நீங்க என்ன பண்ண கூட போய் அம்மாவுக்கு உள்ளால முடிந்த சின்ன சின்ன வேலைகளையும் செய்து கொடுக்கணும். புரியுதா குழந்தைங்கள? இதுதான் இந்த கதையில நீங்க தெரிஞ்சுக்கொள்ளுது. ஆபத்தில் உதவுபவனே உண்மையான நண்பன். ஆபத்தில் உதவுபவனே உண்மையான நண்பன் அப்படின்னு சொல்லி இந்த கதையில நாம தெரிஞ்சுக்கிறோம். புரியுதா குழந்தைங்களா? தப்பை பிழைத்த மான். தப்பை பிழைத்த மான்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ஆபத்தில் உதவுபவனே உண்மையான நண்பன். இப்ப இந்த ஆபத்துல மாட்டிக்கிற மானுக்கு யாரு உண்மையான நண்பனா இருந்தது? காகமா? நரியா? காகம் தான் உண்மையான நண்பனா இருந்தது. நரி என்ன பண்ணுச்சு? ஏமாத்தி குடி போச்சு. கடைசியா கம்பல அடிய வாங்கிட்டு மயங்கி போய் விழுந்தது. புரியுதா குழந்தைங்களா? நீங்களும் உங்கள் நண்பனுடன் உண்மையான நண்பனாக இருந்து ஆபத்தில் உதவக்கூடிய நண்பனாக இருந்தது. ஒரு கிராமத்தின் அருகில் இருந்த காட்டில் காகமும் மானும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்து வந்தன. தினமும் இருவரும் சந்தித்து பேசிக்கொள்வர். காகம் அலைந்து திரிந்து புல்லுள்ள இடங்களை மானிடம் கூறும். சோர்வாக இருக்கும் நேரங்களில் மானின் மீது காகம் அமர்ந்து பயணம் செய்யும். காகத்தையும் மானையும் காட்டிலிருந்த ஒரு நரி கவனித்துக் கொண்டே இருந்தது. அந்த மான் எவ்வளவு கொழு கொழுன்னு இருக்கு, அதை பார்க்கும் போதே ருசிச்சு சாப்பிடணும்னு தோணுதே. சீக்கிரமா ஒரு வழி கண்டுபிடிக்கணும். வணக்கம் நண்பர்களே, நானும் உங்களை ரொம்ப நாளா பார்த்துட்டே இருக்கேன். ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களா இருக்கீங்களே. எனக்கும் உங்க கூட நல்ல நட்பா இருக்கணும்னு ஆசையா இருக்கு. என்னையும் உங்க கூட சேர்த்துக்கிறீங்களா? அதுக்கு என்ன, நீயும் எங்க கூட சேர்ந்துக்கோ. என்ன ஏத்துக்கிறதா? நீ ரொம்ப தந்திரசாலியாச்சே, உன்னை எப்படி நம்புறது? எனக்குன்னு இந்த காட்டுல யாருமே இல்ல. நான் உங்களுக்கு நல்ல நண்பனா இருப்பேன். என்ன நீங்க நம்பி ஏத்துக்கோங்க. சரி சரி, இருட்டாயிடுச்சு, என்ன அவங்க உங்க வீட்டுக்கு போகலாம். நரி சென்றது. நண்பா, யாரையும் சீக்கிரத்துல நம்பாத. கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். அடுத்த நாள் தனியாக புல் மேய்ந்து கொண்டிருந்த மானிடம் நரி சென்றது. நண்பா, எனக்கு தெரிந்த இடம் ஒண்ணு இருக்கு, அங்க நிறைய பயிர் இருக்கு, வா போகலாம். இரு இரு, நம்ம நண்பன் காகமும் வந்துரட்டும். நண்பா, காகத்தை இன்னொரு நாள் கூட்டிட்டு போகலாம், வா இன்னைக்கு நம்ம மட்டும் போலாம். சரி, நீ இவ்வளவு சொல்ற, வா போலாம். இருவரும் அந்த மேய்ச்சல் நிலத்திற்கு சென்றனர். அங்கு நிறைய பயிரை பார்த்ததும் மானுக்கு ஒரே மகிழ்ச்சி. மான் வயிறு நிறைய பயிரை மேய்ந்தது. என் வயிறு நிறைஞ்சிருச்சு, வா வீட்டுக்கு போலாம். வா நண்பா, போகலாம். அன்றிலிருந்து மானும் நரியும் மேய்ச்சல் நிலத்திற்கு தினமும் சென்றன. மானும் வயிறு நிறைய பயிரை உண்டு மகிழ்ந்தது. நாள்கள் சென்றன.
என்னோட நீச்சல் நிலத்துல இருக்கிற பயிர்ல ஆதிக்கு மேல தானும் இப்படியே போச்சுன்னா ஒண்ணுமே இருக்காது. அது என்ன ஏதோ கிழங்கோட கால் தடம் போல தெரியுதே. ஓ, மானின் கால் தடம் தானா? இரு இரு, உன்னை பிடிக்க இன்னைக்கே வளர்ந்திருக்கிற. அடுத்த நாள் வழக்கம் போல மானும் நரியும் அந்த மேய்ச்சல் நிலத்திற்கு சென்றன. விவசாயி விரித்திருந்த வலையில் மான் மாட்டிக்கொண்டது. இந்த நாளுக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நேரமா மானை காணுமே, மான் எங்க போச்சு? போய் பார்க்கலாம். நண்பா நண்பா, நீ எங்க இருக்க? என் ஆறுயிர் நண்பா, நீ இங்குதான் இருக்கியா? இப்படி ஏமாந்து வலையில மாட்டிக்கொண்டாயே. நான் அப்போதே நிறைய நம்பாதன்னு சொன்னேன்ல, கேட்டியா? என்னை மன்னிச்சிடு நண்பா. இப்பவாவது நான் சொல்றத கேளு. விவசாயி வரும்போது நீ இறந்துட்ட மாதிரி நடி. நான் உன் கண்ணை குத்துற மாதிரி நடிக்கிறேன். நீ இறந்துட்டேன்னு நினைச்சிட்டு வலைய எடுத்துடுவாரு. உடனே நீ ஓடிடலாம். நீதானே என் பயிரெல்லாம் நாசம் பண்ணுன்னு நல்லா மாட்டிட்டியா? நரி ஒரு மரத்தின் பின்னால் சென்று மறைந்து கொண்டது. மானும் காகம் சொன்னவாறே நடித்தது. அடடா, மான் இருந்துருச்சு போல. போய் வலைய எடுத்துட்டு அந்த மானை வீட்டுக்கு கொண்டு போயிடலாம். விவசாயி வலையை எடுத்ததும் மான் துள்ளி குதித்து தப்பி ஓடியது. ஆஹா, மான் என்னை ஏமாந்துருச்சே. ஒரு தடியை எடுத்து மானை நோக்கி வேகமாக வீசுகிறான். அந்த தடி பதுங்கி இருந்த நரியின் மேல் பட்டு நரி மயங்கி கீழே விழுந்தது. நரியே, ஓ வஞ்சகம் என்ன, உனக்கே தீமையா முடிஞ்சது. நம்பியவருக்கு என்னைக்குமே துரோகம் செய்யாத. மான் நண்பா, இனியாவது யாரையும் சீக்கிரம் நம்பாத. தீர விசாரிச்சு முடிவு செய்யணும், சரியா? ஆபத்தில் உதவி செய்பவனே உண்மையான நண்பன். தீயோருடன் கொள்ளும் நட்பு தீமையையே தரும்.